இருந்தா உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ஆமா. எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா. பட் மை நேம் இஸ் நாகராஜ சோழன், எம்ஏ. சன் ஆஃப் ராஜேந்திர சோழன், கிராண்ட் சன் ஆஃப் ராஜராஜ சோழன், தஞ்சாவூர். ஓ, பேர் என்ன? ஜாக்கி பெர்னாண்டஸ் டிசில்வா. ஜாக்கி பெர்னாண்டஸ் டிசில்வாங்க. இவன் இங்கிலீஷ் கர்நாட்டா இருக்கு, இவனை தள்ளி நீ பாட்டுங்க. நீதான் இவனுக்கு படிப்பு கம்மி தானே? சரியா சொல்லிட்டு நீ அந்த பக்கமா போய் நில்லு. உன் பேர் என்ன? காத்தவராயன். என்னடா இவரை வேலை சேர்த்துக்கலாம்? எதுக்குடா? இவர் பேரும் நம்ம குழந்தை எழுத்து பேரும் ஒன்னா இருக்கனே. ஏடா என்ன என்ன 11வது படிச்சிருக்கிய? என்ன சார், 11வது படிக்காம எப்படி? கூட கூட பேசாத. 11வது படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன் சார். அப்புறம் இவனுங்கெல்லாம் எப்படிடா நம்ம பண்ணல வேலை செய்ய போறானுங்க? எதுக்குடா எல்லாரும் ஓடானுங்க? படிச்சா மட்டும் பத்தாதுங்கண்ணே, கொஞ்சம் அறிவும் வேணும் அவங்களுக்கு. அவங்களுக்கு ஏன் இந்த ஊர்ல இருக்கிற படிச்சவங்கெல்லாம் உங்களை வந்து பாக்குறது இல்ல தெரியுங்களா? இதனாலதான் உங்களுக்கு முன்னாடி இவங்க தலையெடுக்க கூட லைக். நீங்க எல்லாம் படிச்ச பொண்ணுங்க, இந்த மாதிரி அறவே காடுங்க, அறல் ஊசுங்க, வேலை தரேன், ட்ரைனிங் தரேன்னு ஊரை ஏமாத்திட்டு. நீங்களே செருப்பால் அடிச்சு போலீஸ் ஒப்படைக்க வேண்டாம், நான் அடிக்கிறேன். பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுக்கலாம், புண்ணியமாவது கிடைச்சிருக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து தெருவா வீதி வீதியா குல்பி ஐஸ்கார மாதிரி மணி அடிச்சுக்கிட்டு